சொல்றது. சிவா டைரக்டர், நான் வீரம் படத்தில் காதலிக்காக போராடுவாங்க, அப்புறம்னா விவேகம் படத்தில் ஒய்ஃபுக்காக போராடுவாங்க, வேதாளம் படத்தில் தங்கச்சிக்காக, விஸ்வாசம் படத்தில் பொண்ணுக்காக, அண்ணாத்தை யாருக்காக போராட போகிறாங்கன்னு தெரியல. தலைவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹீரன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அண்ணாத்த படத்தோட டீசரை ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரிவ்யூ அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை, அங்கே தான் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியே இருக்குது. டீசர் எல்லா படத்துலையும் டீசரில் வந்து எப்படின்னா படத்தில் நடிக்கிறவங்க குறிப்பிட்ட பேர் பர்சனை ஆக்டரை காட்டிடுவாங்க, ஆனால் அண்ணாத்த படத்தில் அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவரை தான் காட்டியிருக்காங்க. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீசரில் வந்து காமெடி சீன் காட்டில் ஒரு சாங் காட்டில் ஃபுல், அதாவது படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நடக்கிற ஃபைட் சீனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்காங்க அண்ணாத்த படத்தில் டீசரில். சிவா டீம், அதாவது டைரக்டர் சிவா எடுத்தாருன்னா அது வீரம் பார்த்துருப்போம், விஸ்வாசம் பார்த்துருப்போம், இப்போ அண்ணாத்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து செட்டு மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. படத்தில் என்னை பொறுத்த வரையும் மியூசிக் வந்து எப்படின்னா கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது, பட்டு தியேட்டரில் படத்தில் எப்படி என்னென்ன பிஜிஎம் வச்சுருக்காருன்னு தெரில, சர்ப்ரைஸாக தான் இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணிக்கலாம். டீசரில் ஒரு ஊர் வசனம் வருது, அதாவது கிராமத்தான குணமாக தான் பார்த்துருக்கீங்க, கோவப்பட்டு பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது, அதோட ஒரு ஃபைட் சீன் போகுது, அப்புறமே ஒரு டைலாக் வருது காட்டாருடான்னு சொல்லிட்டு தலைவர் என்ட்ரி ஆகுறாரு, செம்மையாக இருக்குது, ரெண்டு லுக் நல்லா இருக்குங்க, என்ட்ரி ஆகுறது ஒரு சீன் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் டீசர் முடிஞ்சதுக்கப்புறம் ஊஞ்சலில் ஒரு ஷாட் வருது, அந்த லுக் நல்லா இருக்குது. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சிவா என்ன வச்சுருக்காருன்னா ஃபைட் சீன், அதாவது படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நடக்கிற ஃபைட் சீனை தான் வச்சுருக்காருன்னா சொல்லலாம். அதில் மற்ற ஆக்டர்லாம் அவ்வளோவா காட்டல, யாரையுமே காட்டல, ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவரை தான் காட்டியிருக்காரு. ஸோ படத்தோட ட்ரைலர் வருமானான்னு தெரில, பார்ப்போம். அது இது முடிச்சதுக்கப்புறம் விஸ்வாசன் ட்ரைலரை போய் பார்த்தாங்க, இதே சேம் தான் இருக்குது, அதே அஜித் சார் வந்து வேட்டி எடுத்து கட்டுறாரு, ஒரு டைலாக் வருது, அவர் இன்னொரு டைலாக் சொல்கிறாரு, அவரோட என்ட்ரி வருது, அதே ஃபைட் சீன் இருக்குது. அதில் என்ன காட்டியிருக்காங்கன்னா எல்லா ஆக்டரையும் காட்டியிருக்காங்க, இதில் அது காட்டில் அதான் மிஸ், பாக்கெல்லாம் சேம் மெத்தடுமாக தான் இருக்குது. ஸோ வீரம், விஸ்வாசம், அண்ணாத்தை மூணுமே கிராமத்து படம் இல்லை, அதுதான் மூணுமே கிராமத்து படம் தான். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ணாத்த படத்தில் ஆடியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிவா டைரக்டர், நான் அது வீரம் படத்தில் காதலிக்காக போராடுவாங்க, அப்புறம்னா விவேகம் படத்தில் ஒய்ஃபுக்காக போராடுவாங்க, வேதாளம் படத்தில் தங்கச்சிக்காக, விஸ்வாசம் படத்தில் பொண்ணுக்காக, அண்ணாத்த யாருக்காக போராட போகிறாங்கன்னு தெரில. தலைவர் சென்டிமெண்ட் அண்டு கமர்ஷியல் படம் தான் ஓகே, பட்டு எமோஷனல் இருக்கும். ஸோ விஸ்வாசம் படமும் இதுவும் ஒன்றா இருக்கா ஹரி அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், ஹீரோ விஸ்வாசம் அந்த படத்தில் உள்ள சேம் மெத்தட் இல்லாமல் அண்ணாத்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு சீனோ ஒரு எப்படி சொல்கிறது எதிர்பார்க்காத ஒரு சீனோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் வெற்றி பெற வாய்ப்புக்கு. ஆமாம், அந்த பிஜிஎம் இங்கே நானும் யோசிச்சு பார்த்தேன், அந்த பிஜிஎம் என்னன்னு தெரில, படத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்து நல்ல வில்லன் தான் பார்க்குறேன்.